வெள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போ சாந்தி இன்றைய முரளியில் பாபா ரெண்டு மாலைகளினுடைய ரகசியத்தை சொல்கிறார் இந்த நேரம் நீங்கள் தந்தைக்கு உதவியாளர்களாக இருக்கிறதுனால உங்களையும் நினைவு செய்கிறாங்க ஆனால் பூஜை செய்கிறதில்ல காரணம் சரீரம் அப்பவித்திரமாக இருக்கு ஆத்மா தூய்மையாக இருந்தாலும் சரீரம் அப்பவித்திரமானது எனவே ருத்ர மாலையாக நினைவு தான் செய்கிறாங்க அதே விஷ்ணு மாலைங்கிற ரூபத்தில் ஆத்மா சரீரம் ரெண்டும் தூய்மையாக இருக்கக்கூடிய காரணத்தினால பூஜைக்கு தகுதியுடையவர்களாக ஆகிறீங்க அப்போ விஷ்ணு மாலை ருத்ரமாலை ரெண்டுனுடைய ஆழமான ரகசியத்தை இன்னைக்கு மாமா முரளியில் புரிய வைக்கிறார் அடுத்த குழந்தைகளுக்கு எந்த போதை நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்கிறாரு நான் பரமாத்மாவோட குழந்தைங்கிற போதை இருக்கணும் இருந்து நான் சொர்க்கத்தினுடைய முழு ஆஸ்தியை அடையிறேன் அப்போ படிப்பில் ரொம்ப எச்சரிக்கையோட கவனம் கொடுக்கணும் நாமும் படிக்கணும் மற்றவர்களையும் படிப்பிக்கணும் யாரோடையும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடவே கூடாது ரொம்ப இனிமையானவர்களாக ஆகணுங்கிறத புரிய வைக்கிறாரு பிரம்மா மூலமாக ஸ்தாபனை ஏற்படுது அப்படின்னா பிரம்மாக்குள்ளே தான் சிவபாபா பிரவேசமாகறாரு வேறு வழியே கிடையாது அடுத்து சிவபாபா ஞான கடலாக இருக்கார் பிரம்மா பிரம்மபுத்திர நதியாக மிகப்பெரிய நதியாக இருக்கார் சில நல்ல நல்ல குழந்தைகள் சரோவர் அதாவது ஏரிகளாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பாபா நமக்கு முரளியில் புரிய வச்சிட்ருக்கார் கடைசியில் யார் மதிப்போட தேர்ச்சி அடைய போகிறாங்க எல்லா விஷயங்களும் காட்சிகளாக நமக்கு கிடைக்கும் அடுத்து தானத்திலேயே மிகப்பெரிய தானம் தேக அபிமானத்தை தானம் செய்வதுதான் நம்பர் ஒன் தானங்கிறத புரிய வைக்கிறார் ஏன்னா தானம் செய்தால் கிரகணம் விலகி போயிரும்னு சொல்லப்பட்டிருக்கு எனவே நீங்கள் இப்போ ஆத்மா அபிமானியாகுங்கள் பரமாத்மா அபிமானியா ஆகுங்கள் இந்த வாழ்க்கை விலைமதிப்பற்ற வாழ்க்கை அதனால் இதை புரிஞ்சிட்டு நீங்கள் இந்த வாழ்க்கையை மிக உயர்ந்ததாக ஆக்கணும் இப்படி பாபா இன்னைக்கு முரளியில் அநேக விஷயங்களை சொல்கிறாரு அதை விரிவாக நாம் கேட்கலாம் ஓம் சாந்தி முரளி டேட் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை முரளி பாம்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே நீங்கள் இந்த நேரம் தந்தையோடு சேவையில் உதவியாளராக ஆகியிருக்கின்றீர்கள் எனவே உங்களையும் நினைவு செய்கிறார்கள் பூஜை செய்வதில்லை ஏனென்றால் சரீரம் அப்பவித்திரமாக இருக்கிறது கேள்வி எந்த போதை குழந்தைகள் உங்கள் புத்தியில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் பதில் நாம் சிவபாபாவின் குழந்தைகள் அவரிடமிருந்து ராஜ்யோகத்தை கற்று சொர்க்க ராஜ்யத்தின் ஆஸ்தியை பெறுகிறோம் என்ற போதை உங்களிடம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் உலகத்திற்கு எஜமானர் ஆக வேண்டுமென்றால் மிகுந்த எச்சரிக்கையோடு படிக்க வேண்டும் பிறகு கற்பிக்க வேண்டும் ஒருபோதும் தந்தையின் பெயர் கெடும்படி நடக்கக்கூடாது யாரோடும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது நீங்கள் சோழியிலிருந்து வைரமாக மாறுகிறீர்கள் அதனால் நல்லபடியாக தாரணை செய்ய வேண்டும் பாடல் யார் அன்பானவரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஞானமலை ஓம் சாந்தி யார் தந்தையோடு இருக்கிறார்களோ அவர்கள் பாப் தாதாவோடு இருக்கிறார்கள் என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள் இப்போது இருவர் இருக்கிறார்கள் பிரம்மா மூலமாக பரம்பிதா பரமாத்மா சிவன் எப்படி ஸ்தாபனை செய்கிறார் என்பது நல்லபடியாக புரிய வைக்கப்படுகிறது இது அவர்களுக்கு தெரியாது உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாது அவருக்கு சொந்த சரீரம் இல்லை என்பதை குழந்தைகள் நீங்களே அறிவீர்கள் கிருஷ்ணருக்கு சொந்த சரீரம் இருக்கிறது பரம்பிதா ஸ்ரீ கிருஷ்ணனின் சரீரத்தின் மூலமாக ஞானம் சொல்லுகிறார் என்று சொல்ல முடியாது கிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசர் பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்ய வைப்பதால் நிச்சயம் பிரம்மாவிற்குள் பிரவேசம் செய்ய வேண்டும் வேறு எந்த வழியும் கிடையாது பிரேரணை போன்றவற்றின் விஷயமே கிடையாது தந்தை பிரம்மா மூலமாக அனைத்தையும் புரிய வைக்கின்றார் வெற்றி மாலையை ருத்ர மாலை என்றும் சொல்லுகிறார்கள் அதை மனிதர்கள் பூஜை செய்கிறார்கள் நினைவு செய்கிறார்கள் இந்த ருத்ர மாலை நினைவு மட்டும் செய்யப்படுகிறது என்று குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் ஜோடி மாலையாக இருப்பவர்கள் பிரம்மா சரஸ்வதி என்று சொல்லப்படுகிறார்கள் மாலையின் மற்ற மணிகளாக குழந்தைகள் இருக்கின்றீர்கள் விஷ்ணுவின் மாலை ஒன்றே அது பூஜிக்கப்படுகிறது இந்த நேரம் நீங்கள் பூஜை செய்பவர்களாக இருக்கின்றீர்கள் கடைசியில் உங்களை நினைவு செய்கிறார்கள் அது ஆத்துமாக்களின் மாலையா அல்லது ஜீவாத்மாக்களின் மாலையா என்ற கேள்வி எழுகிறது விஷ்ணுவின் மாலையை சைத்தன்ய ஜீவ ஆத்மாக்களின் மாலை என்று சொல்வார்கள் லக்ஷ்மி நாராயணன் பூஜிக்கப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் பவித்திரமாக இருக்கின்றன ருத்ர மாலை வெறும் ஆத்மாக்களுடையது ஏனென்றால் சரீரம் அப்பவித்திரமாக இருக்கிறது அதை பூஜிக்க முடியாது ஆத்மா எப்படி பூஜிக்கப்படுகிறது ருத்ர மாலை பூஜிக்கப்படுகிறது என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஆனால் அப்படி இல்லை பூஜிக்கப்படுவது இல்லை அதன் பெயரே நினைவு மாலை அதில் உள்ள மணிகளாக குழந்தைகள் நீங்கள் சரீரத்தில் இருக்கும் போது நினைவு செய்யப்படுகின்றீர்கள் மணிகளாக பிராமணர்கள் இருக்கின்றீர்கள் யாரை நினைவு செய்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது இவர்கள் பிராமணர்கள் பாரதத்திற்கு சேவை செய்பவர்கள் உங்களை நினைவு செய்கின்றார்கள் ஜெகத்தாம்பா போன்ற தேவிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அவர்களை நினைவு செய்ய வேண்டும் பூஜைக்கு தகுந்தவராக லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றார்கள் நீங்கள் கிடையாது ஏனென்றால் உங்கள் சரீரம் அழுக்காக இருக்கிறது ஆத்மா பவித்திரமாக இருக்கிறது எனினும் அதனை பூஜிக்க முடியாது நினைக்கப்படுகிறது யாராவது உங்களிடம் கேட்டால் நீங்கள் முன்னரே புரிந்திருக்க வேண்டும் நீங்கள் பிராமணிகள் உங்கள் நினைவு சின்னங்கள் தேவிகளின் ரூபத்தில் இருக்கின்றன நீங்கள் ஸ்ரீமத் படி தாமே தூய்மையாக மாறுகின்றீர்கள் எனவே இந்த மாலை முதலில் பிராமணர்களுடையதாக புரிந்து கொள்ளப்படுகிறது பிறகு தேவர்களுடையது ஞான சிந்தனை செய்வதின் மூலமாக ரிசல்ட் வெளிப்படுகிறது எப்போது ஆத்மாக்கள் கிராமங்களின் ரூபத்தில் இருக்கின்றனவோ அப்போது பூஜிக்கப்படுகின்றன சிவனுக்கு பூஜை நடக்கும்போது கிராமங்களுக்கும் பூஜை நடக்கின்றது ஏனென்றால் ஆத்மா பவித்திரமாக இருக்கிறது சரீரம் பவித்திரமாக இல்லை நீங்கள் நினைவு மட்டுமே செய்யப்படுகின்றீர்கள் ஏன் நீங்கள் சரீரத்தோடு சேவை செய்கின்றீர்கள் உங்களுக்கு பூஜை நடக்க முடியாது பிறகு எப்போது சரீரத்தை விடுகின்றீர்களோ அப்போது நீங்களும் சிவனோடு பூஜிக்கப்படுகின்றீர்கள் இதை பற்றி சிந்தித்து பாருங்கள் இந்த நேரம் நீங்கள் பிராமணர்களாக இருக்கின்றீர்கள் சிவபாபாவும் பிரம்மாவிற்குள் வருகின்றார் அதனால் பிரம்மாவும் சாக்காரத்தில் மனித உலகில் இருக்கின்றார் நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள் இந்த மாலை அப்படியே சாக்காரியாக இருக்கிறது இதில் பிரம்மா சரஸ்வதி மற்றும் ஞான கங்கைகள் நீங்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றினீர்கள் இவர் ருத்ர யாகத்தை படைத்தார் எதை பூஜிக்கின்றார்களோ அதில் சிவன் மற்றும் சாலி கிராமங்கள் மட்டுமே இருக்கின்றன அதில் பிரம்மா சரஸ்வதி மற்றும் குழந்தைகள் உங்கள் பெயர்கள் இல்லை இங்கே அனைவருடைய பெயர்களும் இருக்கின்றன உங்களை நினைவு செய்கிறார்கள் நீங்கள் ஞான கங்கைகளாக இருக்கின்றீர்கள் அவரோ ஞான கடலாக இருக்கிறார் இவர் பிரம்மபுத்ரா என்ற பெரிய நதி இந்த பிரம்மா தாயாகவும் இருக்கிறார் கடல் ஒன்றே மற்றவை கங்கைகள் அவைகள் விதவிதமாக இருக்கின்றன நம்பர் யாரிடம் நல்ல ஞானம் இருக்கிறதோ அவர்களை ஏரிகள் அதாவது சரோவர் என்று சொல்லுகிறார்கள் புகழும் இருக்கிறது மான சரோவரில் குளித்தால் ஏஞ்சல் ஆகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதாவது மானசரோரில் குளிச்சா தேவதையாயர்லான் எனவே உங்கள் மாலையை நினைவு செய்கிறார்கள் நினைவு செய்யத்தக்க மாலை என்று சொல்லுகிறார்கள் நினைவு செய்ய வேண்டும் அவர்கள் வெறுமனே ராம் ராம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் யாரை நினைவு செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் யார் அதிக சேவை செய்கிறார்களோ அவர்களை நினைவு செய்கிறார்கள் முதலில் தந்தை மலர் பிறகு ஜோடி மணிகள் அவர்கள் அதிக முயற்சி செய்கிறார்கள் பிறகு ருத்ர மாலையிலிருந்து விஷ்ணு மாலை ஆகிறார்கள் உங்களுடைய ஆத்மாக்கள் மட்டும் பூஜிக்கப்படுகின்றன இப்போது நீங்கள் நினைக்க தகுந்தவர்களாக இருக்கின்றீர்கள் உங்களையே மாலையின் மணிகளாக நினைத்து உருட்டுகின்றார்கள் மற்றபடி பூஜை நடக்க முடியாது ஏனென்றால் ஆத்மா பவித்திரமாகவும் சரீரம் அப்பவித்திரமாகவும் இருக்கிறது அப்பவித்திர பொருள் ஒருபோதும் பூஜிக்கப்படுவது இல்லை எப்போது ருத்ரமாலையாக மாற தகுதி பெறுகிறீர்களோ அப்போது கடைசியில் நீங்கள் சுத்தமாக மாறுகின்றீர்கள் யார் யார் பாஸ் வித் ஹானர் ஆகிறார்கள் என்ற காட்சி உங்களுக்கு கிடைக்கும் யார் யார் கடைசியில் மதிப்போடு தேர்ச்சி பெறுறாங்க அப்படிங்கிற காட்சியெல்லாம் கிடைக்கும் சேவை செய்வதால் பெயர் பிரபலமாகிறது வெற்றி மாலையில் நம்பர்வார் யார் யார் வருவார்கள் என்பது தெரிந்து கொண்டே போகும் இந்த விஷயங்கள் மிகவும் ஆழமாக இருக்கின்றன மனிதர்கள் வெறும் ராம் ராம் என்று சொல்லுகிறார்கள் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவை நினைவு செய்கிறார்கள் மாலை யாருக்கு இருக்கும் கடவுள் ஒருவரே மற்றபடி யார் அருகில் அமர்கிறார்களோ அவர்களுடைய மாலை உருவாக்கிக்கொண்டே கொண்டே இருக்கிற இருக்கிறது இந்த மாலையை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள மட்டும் முடியும் நமது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களே புரிந்து கொள்ள முடியாத போது பிறர் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அனைவரையும் அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்றக்கூடியவர் ஒரு தந்தை மட்டுமே அழுக்கானவர்களை தூய்மையாக மாற்றக்கூடியவர் என கிறிஸ்துவை சொல்ல மாட்டார்கள் அவர் பிறப்பு இறப்பில் வந்து கீழே இறங்கியே தீர வேண்டும் உண்மையில் அவரை குரு என்றும் சொல்ல முடியாது ஏனென்றால் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒரு தந்தை மட்டுமே அதனால் எப்போது கடைசி நேரமோ மரம் உளுத்து போன நிலை இருக்குமோ அப்போது தந்தை வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார் தர்மத்தை ஸ்தாபனை செய்ய ஆத்மா மேலிருந்து வருகிறது அவர் பிறப்பு இறப்பில் வரவேண்டும் சத்குரு ஒருவரே அவர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக இருக்கின்றார் எந்த மனிதரும் உண்மையான சத்குருவாக ஆக முடியாது அவர்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்கு மட்டுமே வருகிறார்கள் அவர்கள் பின்னால் பாகத்தை நடிக்க மற்ற எல்லோரும் வருகிறார்கள் எப்போது எல்லோரும் தமோ பிரதான நிலை பெற்றுவிடுகிறார்களோ அப்போது நான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றேன் எல்லோரும் திரும்பி போகிறார்கள் பிறகு புதிய சக்கரம் ஆரம்பமாகிறது நீங்கள் ராஜயோகத்தை கற்கின்றீர்கள் நீங்களே அரச பதவி பெறுகின்றீர்கள் பிறகு ராஜாகலாம் அல்லது பிரஜையாகலாம் பிரஜைகளாக எண்ணற்றவர்கள் ஆவார்கள் அரச பதவி பெறுவதற்கே முயற்சி தேவை யார் வெற்றி மாலையில் கோர்க்கப்படுபவர்கள் என்பது எல்லாம் கடைசியில் தெரிந்துவிடும் படிக்காதவர்கள் படித்தவர்கள் முன்னால் தலைவணங்குவார்கள் சத்தியுகத்திற்கு வருவார்கள் ஆனால் வேலைக்காரன் வேலைக்காரி ஆக வேண்டியிருக்கும் இது எல்லோருக்கும் தெரிந்துவிடும் பரீட்சை காலத்தில் யார் யார் பாஸ் ஆவார்கள் என்பது தெரிந்துவிடும் படிப்பின் மீது கவனம் இல்லை என்றால் விடுகிறார்கள் இது உங்கள் எல்லையற்ற படிப்பு ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் ஒன்றுதான் அங்கே மனிதனிலிருந்து தேவராக மாறுகிறார்கள் அதில் நம்பர் வார் பாஸ் ஆகிறார்கள் ஒரு ராஜ்யோக படிப்பே படிப்பு அரச பதவி பெறுவதற்கு முயற்சி தேவை மேலும் சேவையும் செய்ய வேண்டும் யார் ராஜா ஆக வேண்டுமோ அவர் பிறகு பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும் நல்ல நல்ல குழந்தைகள் பெரிய பெரிய சென்டரை பராமரிக்கிறார்கள் அதிக பிரஜைகளை உருவாக்குகிறார்கள் பெரிய தோட்டத்தை உருவாக்கினால் பாபாவும் வந்து பார்ப்பார் என தந்தையும் சொல்லுகின்றார் பிரம்மா பாபா சொல்கிறாரு பெரிய தோட்டத்தை உருவாக்குனீங்கன்னா பாபா வந்து பார்ப்பார் இப்போது மிக சிறியதாக இருக்கிறது மும்பையில் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் ஆகிவிடும் சூரிய வம்சத்தின் முழு வம்சமும் வரும்போது எண்ணற்றவர்கள் ஆகிவிடுவார்கள் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அரசர்கள் ஆவார்கள் மற்றவர்கள் பிரஜைகளாக கொண்டே போவார்கள் ஹே பிரபு உங்கள் சத்கதியின் லீலை அபாரமானது என பாடவும் படுகிறது நீங்கள் ஆஹா பாபா என சொல்லுகின்றீர்கள் உங்கள் வழிமுறையும் தனிப்பட்டது என்று சொல்லுகின்றார்கள் அனைவருக்கும் சத்கதி தரும் ஸ்ரீமத்தை அனைத்தையும் விட தனிப்பட்டது தந்தை கூடவே அழைத்து செல்லுகின்றார் விட்டுவிட்டு போவது கிடையாது நிராகார் மூலவதனம் ஆக்காரி சுக்ஷமவதனம் சாக்காரி ஸ்தூலவதனம் இந்த உலகங்களையும் மனிதர்கள் அறியவில்லை இந்த உலகத்தின் முதல் இடை கடையை அறிந்து கொள்ளுவதிலும் முழுமையான ஞானம் இல்லை முதலில் மூலவதனத்தை அறிய வேண்டும் அங்கே ஆத்துமாக்கள் நாம் இருக்கின்றோம் இந்த முழு சிருஷ்டி சக்கரத்தையும் அறிவதால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றீர்கள் இவை அனைத்தும் எவ்வளவு புரிந்து கொள்ளும் விஷயங்களாக இருக்கின்றன சிவன் பெயர் உருவத்தை கடந்திருக்கின்றார் என அவர்கள் சொல்லுகின்றார்கள் சித்திரமும் இருக்கிறது இருந்தும் பெயர் உருவங்களை கடந்தவர் என்று சொல்லுகின்றார்கள் பிறகு சர்வ வியாபி என்றும் சொல்லுகின்றார்கள் ஈஸ்வர் சர்வவியாபி என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என ஒரு எம்பி கூட சொன்னார் மனிதர்கள் ஒருவர் பிறரை கொள்ளுகிறார்கள் இது என்ன ஈசனின் வேலையா உலகம் முழுவதும் ஈஸ்வரன் நிறைஞ்சிருக்கார்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லும்போது அங்கேயும் ஈஸ்வரன் இருப்பார் இல்லையா அப்போ இது இது ஈஸ்வரனுடைய வேலையா போக போக இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளுவார்கள் அப்போது உங்களுக்கும் வளர்ச்சி ஏற்படும் யார் தன்னை புத்திசாலி என நினைக்கின்றீர்களோ அவர்கள் இப்படியெல்லாம் கடிதம் எழுத வேண்டுமென இரவில் கூட பாபா புரிய வைத்தார் நைட்டு கிளாஸில் கூட பாபா புரிய வைக்கிறார் இந்த முழு ஞானம் என்னவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் முழு ஞானத்தை கொடுக்க முடியும் என புரிய வைக்க வேண்டும் மூலவதனத்தின் ஞானத்தை கொடுக்க முடியும் நிராகார் தந்தையின் அறிமுகத்தையும் கொடுக்க முடியும் பிறகு பிரஜா பிதா பிரம்மாவை பற்றியும் பிறகு அவரது பிராமண தர்மத்தை பற்றியும் புரிய வைக்க முடியும் லக்ஷ்மி நாராயணர் மற்றும் ராதா ராமர் சீத்தையின் வம்சம் எப்படி நடக்கிறது பிறகு அவர்களிடமிருந்து ராஜ்யத்தை யார் பறித்தார் அந்த சொர்க்கம் எங்கே சென்றது நரகம் எங்கே சென்றது என்று கேட்கிறார்கள் அது அழிந்து விட்டது சொர்க்கமும் அழிந்து விட்டது அந்த நேரமும் நிலநடுக்கம் எல்லாம் ஏற்படும் அந்த தங்க வைர மாளிகைகள் எல்லாம் அப்படியே உள்ளே சென்று விட்டன சத்தியுகம் திரேத்தாயகத்தில் தங்க வைரத்தினுடைய மாளிகைகள் இருந்தது அந்த கடைசி அந்த ரெண்டு யுகத்தினுடைய இறுதியில மிகப்பெரிய நிலநடுக்கம் வரும்போது எல்லாமே உள்ள போயிடுது அவற்றை யாரும் வெளியே கொண்டு வர முடியவில்லை தங்க வைர மணிகளின் மாளிகை ஒருபோதும் கீழே இருந்து மேலே வரவில்லை சோமநாதர் போன்ற கோவில்கள் பின்னர் கட்டப்பட்டன அவற்றை விட அவர்களின் வீடுகள் உயர்வாக இருந்திருக்கும் லக்ஷ்மி நாராயணனின் வீடு எப்படி இருக்கும் துவப்பரயுகத்துல சோமநாதருடைய ஆலயத்தை கட்டப்பட்டவர்களோட வீடே அவ்வளோ உயர்ந்ததாக இருந்ததுன்னா சத்தியவத்தினுடைய லக்ஷ்மி நாராயணோட வீடு எப்படி இருந்திருக்கும் அந்த எல்லா செல்வங்களும் எங்கே சென்றன இப்படிப்பட்ட விஷயங்களை எப்போது வித்வான்கள் கேட்கின்றார்களோ அப்போது அதிசயப்படுவார்கள் எனவே இவர்களின் ஞானம் மிக முக்கியமானது மனிதர்கள் எதையும் அறியவில்லை அப்படியே சர்வவியாபி என்று சொல்லிவிடுகிறார்கள் இவை அனைத்தும் புரிந்து கொள்ளும் விஷயங்களாக இருக்கின்றன உங்களுக்கு செல்வம் கிடைக்கிறது அதை பிறகு தானம் செய்ய வேண்டும் பாபா உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் நீங்களும் கொடுத்து கொண்டே இருங்கள் இது குறையாத பொக்கிஷம் எல்லாம் தாரணையின் ஆதாரத்தில் இருக்கிறது எவ்வளவு தாரணை செய்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுகிறீர்கள் சோழி எங்கே வைரம் எங்கே என சிந்தனை செய்யுங்கள் வைரத்தின் விலை அனைத்திலும் அதிகம் சோழியின் மதிப்பு அனைத்திலும் குறைவு இப்போது நீங்கள் சோழியிலிருந்து வைரமாகின்றீர்கள் இந்த விஷயங்கள் ஒருபோதும் யாருடைய கனவிலும் வரவில்லை உண்மையில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்ஜியம் இருந்தது அவர்கள் வாழ்ந்துவிட்டு போனார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுகின்றார்கள் மற்றபடி இந்த ராஜ்யத்தை யார் எப்போது கொடுத்தார் என்ற எதையும் அறியவில்லை ராஜ்யத்தை கொடுத்தது யார் இங்கே எதுவும் இல்லை ராஜ்யோகத்தால் சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைப்பது அதிசயமாக இருக்கிறது குழந்தைகளின் புத்தியில் போதை நல்லபடியாக இருக்க வேண்டும் ஆனால் மாயா அந்த போதையை நிலையாக இருக்க விடுவதில்லை நாம் சிவபாபாவின் குழந்தைகள் இந்த ஞானத்தை படித்து நாம் உலகின் எஜமானர் ஆவோம் இது எப்போதாவது யாருடைய புத்தியிலாவது வருமா என்ன எனவே குழந்தைகள் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என தந்தை புரிய வைக்கின்றார் குருவை நிந்தனை செய்பவர்கள் இலக்கை அடைய முடியாது இது இங்குள்ள விஷயம் அவர்களுக்கு குறிக்கோளே இல்லை உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு குறிக்கோளே இல்லை இங்கே தான் நமக்கு லட்சியம் இருக்குது உங்களுக்கு குறிக்கோள் இருக்கிறது தந்தை டீச்சர் குரு மூவரும் இருக்கிறார்கள் இந்த படிப்பால் நாம் உலகின் எஜமானர் ஆகிறோம் அப்போது எவ்வளவு நன்றாக படிக்க வேண்டும் மேலும் கற்பிக்க வேண்டும் தந்தையின் பெயர் கெடும்படி எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள் யாரோடும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள் அனைவரோடும் இனிமையாக பேச வேண்டும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் தானம் கொடுத்தால் கிரகணம் விலகும் என்று தந்தை சொல்லுகின்றார் தேக அபிமானத்தின் தானமே நம்பர் ஒன் தானம் இந்த நேரம் நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருக்கின்றீர்கள் மேலும் பரமாத்ம அபிமானி ஆகின்றீர்கள் இது விலைமதிப்பற்ற வாழ்க்கை ஒவ்வொரு கல்பமும் நான் உங்களுக்கு அப்படி கற்பிக்க வருகின்றேன் பிறகு நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள் என தந்தை சொல்லுகின்றார் இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது நல்லது இனிமையிலும் இனிமையான ஞான ரத்தனங்களை தாரணை செய்யும் மற்றும் சேவை செய்யும் குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் அனைவருடனும் இனிமையாக பேச வேண்டும் தந்தையின் பெயர் கெடும்படியாக எந்த பேச்சையும் பேசக்கூடாது தேக அபிமானத்தை தானம் செய்து ஆத்ம அபிமானி மற்றும் பரமாத்ம அபிமானி ஆக வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் கிடைக்கும் ஞான செல்வத்தை தானம் செய்ய வேண்டும் படிப்பால் ராஜ்யம் கிடைக்கின்றது என்ற போதையில் நிலையாக இருக்க வேண்டும் கவனம் கொடுத்து படிக்க வேண்டும் வரதானம் மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சி மூலமாக அநேக ஆத்மாக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக அலையும் புத்தி மற்றும் மனதின் சஞ்சலம் நீங்கி மனம் ஒருமுகப்பட வேண்டும் என்பதே அனைத்து ஆத்மாக்களின் விருப்பமாக இருக்கிறது அவர்களின் இந்த விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக முதலில் நீங்கள் சுயத்தின் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை அதிகமாக்குங்கள் நிரந்தரமாக ஒரு ரசனை நிலையில் அல்லது ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நிலையில் உறுதியாக இருங்கள் வீண் எண்ணங்களை சுத்த எண்ணங்களாக மாற்றுங்கள் அப்போது விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக என்ற வரதானம் கிடைக்கும் ஸ்லோகன் பிரம்மா பாபாவிற்கு சமமாக குணஸ்வரூபம் சக்தி ஸ்வரூபம் மற்றும் நினைவு நினைவுஸ்வரூபமாக மாறுபவரே உண்மையான பிராமணர் ஓம் சாந்தி